ஆகவே நானும் இல்லை சாய், நான் கூடவே உந்தன் பிள்ளை. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் இருக்க பயம் ஏன்? சாயப்பா இருக்கும் பொழுது நமக்கு பயம் கொள்ள மட்டுமல்ல, கவலைகளும் வேதனைகளும் கூட இருக்க போவதில்லை. நம்ம பயப்படும் போது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி எப்படி நடக்குமோன்னு பயப்படும் போது அந்த பயம் நம்மளுடைய மூளையை மழுங்கடிச்சு விடும், நம்மளை யோசிக்க கூட செய்ய விடாது. அதையெல்லாம் மீறி சாயப்பா இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறாங்க. சாயப்பா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? சாயப்பா சொல்கிறாங்க, நீ நல்லது, உனக்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு செய்வது நான் தான். அதே நேரத்தில் நீ கெட்டது என்று நினைக்கும் விஷயங்களை உன்னை சோதனை செய்வதற்காக கொடுப்பதும் நான் தான். நீ உன் கடமையை மட்டும் செய் என் பிரியமே, எல்லாம் தானாகவே நடக்கும். எல்லோருமே உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என்று தானே நீ நினைக்கிற? அவர்களிடமிருந்து எல்லாம் நீ சற்று விலகியே இரு, அதுதான் உனக்கு நல்லது. நீ எதிர்பார்த்த நிம்மதியையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் நான் உனக்கு கிடைக்கச் செய்ய போகிறேன். நீ அனுபவித்த வழிகள் எல்லாவற்றையுமே நான் அறிவேன். நீ செய்கிற எல்லா செயல்களையும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ ஒரு விஷயம் நல்லது செய்யும்போது உனக்கு அது பல நூறு மடங்காக நான் திருப்பி தருவேன். உனது சோதனை காலம் எல்லாம் முடிவடைந்து விடுகிறது. நீ சாதனை படைக்கப் போகிறாய் என் செல்லமே. உன் கஷ்டமும் துயரமும் முடிவடைந்து விட்டது. நீ எதிர்பார்த்த நிம்மதியும் ஆரோக்கியமும் உனக்கு மிகப்பெரிய சொத்தாக கிடைக்கும். அதைத்தான் நான் இன்று மகிழ்ச்சியோடு சொல்ல வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து உன்னுடைய வாழ்வையும் நீ மேம்படுத்தி கொள்ளலாம். உனக்கால் மற்றவங்கள் யாருக்காவது உதவி செய்ய முடியவில்லை என்றால் அவர்களுக்காக நீ பிரார்த்தனையாவது செய்து கொள் என் செல்லமே. அதுவே உனக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். நீ மனசில் கூட யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டேன்றது நான் எனக்கு நல்லா தெரியும். நீ மனதறிந்து யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாய், உன்னுடைய மனம் அப்படிப்பட்டது என்பதையும் நான் அறிவேன். நீ யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதே. உன்னுடைய தாயும் தந்தையும் சகோதர சகோதரிகளும் அப்பா நானையும் அப்பா என்னையும் தவிர வேறு யாருமே அதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அதனால் நீ எப்பொழுதுமே உன்னுடைய கடமையை மட்டும் செய்வதில் குறியாயிரு. உன்னுடைய விஷயங்களையும் உன்னுடைய நலன்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களிடம் ஆலோசனை செய்வதே அவ்வளவு நல்லதல்ல. உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் என் செல்லமே. சாயப்பா, நான் எப்பொழுதுமே உன்னுடன் இருக்கிறேன். நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கத்தான் போகிறது. அதுக்கப்புறமா உன்னை மற்றவர்கள் எல்லாருமே பெருமையாக பார்ப்பாங்க. உன்னை விட்டு சென்ற எல்லா உறவுகளும் உன்னை எல்லாம் தேடி வரப்போகிறாங்க. இது அத்தனையும் விரைவில் நடக்கும். இதை சொல்வதற்காக தான் நான் சாயப்பா சமாதியிலிருந்து சீரடியிலிருந்து உன்னை பார்க்க வந்தேன். இதை சொல்லும்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாயோ அதை கேட்கும் நொடிகளில் நானும் மிகுந்த ஆனந்தமாய் தான் இதை உனக்கு சொல்ல வந்திருக்கேன். உனக்கு எத்தனையோ பேர் பலவித துன்பம் தரவும் ஆபத்து உண்டாக்கவும் நினைச்சாங்க. ஆனால் என் அனுமதி இல்லாமல் அவர்களால் உன்னை தொட முடியாதல்லவா? அதனால் இனிமே நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் கண்டு நிச்சயம் நீ ஆச்சரியப்படுவாய். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அது உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேன்றது மட்டும் நீ மனசில் நினச்சிக்கோ. எப்பொழுதுமே எதை நினச்சும் பயப்படாத. என்ன செய்ய போகிறோன்ற அந்த ஒரு வரியை மட்டும் நீ உன் மனதில் நினச்சிட்டுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு பெரிய அந்த சோதனை காலம் பெரிய வழிகளை உண்டு பண்ணிடும். அதனால் எத்தனை சோதனைகள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் என்ன செய்கிறதுன்ற அந்த ஒரு வார்த்தையை நீ மனதளவில் நினைக்காதே. நீ உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு. அப்பா என் மேல் பாரத்தை தூக்கி போட்டுவிடு. உனக்கு மனசு பாரமாக இருந்தால் உயிரையும் காக்கக்கூடிய சக்தியான என்னுடைய உதி இருக்கு இல்லவா, அதை நீ விட்டுக்கிட்டு உன்னுடைய நெற்றியில் இட்டுக்கிட்டு நீ என் மனதில் என் மடியில் அமர்ந்து படுத்துக்கொள். நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதை நினைத்தும் பயப்படாதே. பொறுமையோடும் நல்ல நம்பிக்கையோடும் உன் கடமையை தொடர்ந்து செய்துவை. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். நீ என்னை மனதில் நினைத்து கொண்டு நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உன் நெஞ்சில் வைத்துக்கொள். அனைத்தும் நல்லதே நடக்கப் போகிறது. அதை கண்டு நீயும் நானும் மகிழ்ச்சியோடு இருப்போம். என் செல்ல குழந்தையே, மற்றவர்களுக்கும் உதவி செய், அதை மறந்து விடாதே என் செல்லமே. சாயப்பா இன்னைக்கு பதிவில் நல்ல மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.